வணக்கம், இது ஜஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். வளங்கள் இருந்தும் எமக்கு உரிமைகள் இல்லை, அதிகாரமும் இல்லை சாணக்கியன். எமக்கும் எமது வடகிழக்கு மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் பகிர்ந்து கொண்டு அதற்கான அதிகாரங்களை வழங்குவார்கள் என்றில், எம்மாலும் குறிப்பிட்ட சில காலங்களுக்கு எம்மாலும் பாரம்பரிய அபிவிருத்திகளை உருவாக்க முடியும் என்பதை எமது நாட்டின் அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்துள்ளார். வளங்கள் இருந்தும் உரிமைகள் அதிகாரம் இல்லாமல் இருக்கின்றோம். இதனையே எமது கட்சியான தமிழரசு கட்சியும் காலம் காலமாக வலியுறுத்தி வருகின்றோம். இங்கே குறிப்பாக எமது நாட்டில் நடக்கும் சட்டவிரோத மண் அகழ்வு பற்றிய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கின்றேன். காலநிலை மாற்றம், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் பிரச்சினைகள் தொடர்புடைய பங்குதாரர்களுடைய ஓர் புரிதலை உருவாக்கும் விதத்தில் இந்தியாவில் மிகலியா என்ற நகரத்தில் நடத்தப்பட்ட செயல்மர்பில் விசேட அழைப்பின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும்போது இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கின்றார். காலநிலை மாற்றம், பிற சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் எதிர்கால சந்ததியினருக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும், இவ்வாறான சவால்களை எதிர்கொள்வதில் இளைஞர்கள் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கையும் இவ்வாறொரு காலநிலை மாற்றம் தொடர்பில் ஒத்துழைப்பு வழங்குவதாக இருந்தால் எமது மக்களின் சில வாழ்வாதார நடவடிக்கை தாக்கம் செலுத்துவதாக இருப்பேன். அதற்கான மாற்று திட்டத்தை கரசனையை கொள்வதன் மூலம் நாமும் எதிர்வரும் காலங்களில் காலநிலை மாற்றத்துக்கான ஒத்துழைப்பை வழங்க முடியும் என்று மெகலியா எனப்படும் இந்த மாநிலம் 70களில் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாநிலம் அங்கு காணப்படும் வளங்களை கொண்டு மிகவும் அபிவிருத்தியடைந்த இடமாக காணப்படுகின்றது. இலங்கை கடனை திருப்பி செலுத்துவதற்கு இந்தியா 12 வருட கால அவகாசத்தை வழங்கும் இந்திய கடன் உத்தரவாத கூட்டுத்தாபனத்தின் தலைவர். இலங்கை தன்னிடம் பெற்ற கடன்களை மீள செலுத்துவதற்கு 12 வருட கால அவகாசத்தை இந்தியா வழங்கியிருப்பதுடன், இலங்கையின் கடன் சுமை குறைப்பதற்காக இலங்கை தன்னிடம் பெற்ற கடன்களை மீள திருப்பி செலுத்துவதற்கு 12 வருட கால அவகாசத்தை வழங்கக்கூடும் என்று இந்தியாவின் ஏற்றுமதி கடன் உத்தரவாத கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செந்தில்நாதன் அறிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றதாகவும், பின்னர் மறுசீரமைப்பு தொடர்பான திட்டம் வெளியாகும் என்றும், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் எங்கள் பணத்தை மீட்டெடுப்போம், 3-4 வருடங்களில் இவற்றை பெற வேண்டும், அத்தனையும் 10 அல்லது 12 வருடங்களில் நீடிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் தபால் நடவடிக்கைகளுக்காக 50 ரூபாய் பெறுமதியான புதிய முத்திரை வெளியீடு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது தபால் நடவடிக்கைகள், தபால் சார்ந்த தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக 50 ரூபாய் பெறுமதியான புதிர முத்திரை ஒன்று பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தலைமையில் இந்த முத்திரை இலங்கை தபால் திணைக்களத்தின் முத்திரை பணியகம் வெளியிட்டுள்ளது. இந்த முத்திரை வெளியீட்டு விழாவில் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச குழுவின் பிரதி தபிசாளர் அங்கஜன் ராமநாதன், போக்குவரத்து ஊடகத்துறை நெடுஞ்சாலை அபிவிருத்தி அமைச்சர் என்று பல்வேறு அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் தராக்கி ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி நூல் வெளியீடு. மட்டக்களப்பில் இயங்கி வரும் கிழக்கு ஊடகவியலர் ஒன்றியம், சுவிஸில் இயங்கி வரும் சிவராம் ஞாபகார்த்த மன்றம் ஆகியன இணைந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சிவராம் தொடர்பான கட்டுரைகளை தொகுத்து உருவாக்கியிருக்கும் தராக்கி ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி நூலின் வெளியீட்டு விழா எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மட்டக்களப்பு YMSC மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொகுப்பின் ஊடகத்துறை ஆளுமைகள், நண்பர்கள், உறவுகள், 41 பேர் எழுதிய கட்டுரைகள் உள்ளடக்கம். கிழக்கு ஊடகவியர்கள் ஒன்றியத்தின் தலைவர் அதிரன் தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த நிகழ்வில் ஊடகவியலர்கள் சபீனா சோமசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்றார். நூல் அறிமுக உரையை மகுடம் ஆசிரியர் மைக்கேல் கோலின் நிகழ்த்த இருக்கின்றார். நூல் வெளியீட்டை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வன் அடைக்கலநாதன், செல்வராஜ கஜேந்திரன், ராஜபுத்திரன் சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனாதிராசா ஜேனாமூர்த்தி மற்றும் பாக்கிய செல்வம் அரியரேந்திரன் ஆகியோர் உரையாற்ற இருக்கின்றார்கள். நிகழ்வில் நிறைவாக கிழக்கு ஊடகவியர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் சக்திவேல் நன்றுரையாற்ற இருக்கின்றார். வடமாகாண உதைபந்தாட்ட அணி தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விழாவில் உதைபந்தாட்ட சுற்றுத்தொடரில் வடமாகாண சாம்பியன் பட்டத்தை வென்று தங்கப்பதத்தை சுவீகரித்தது. கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இறுதியாட்டத்தில் எஸ்யூட் சுபன் தலைமையிலான வடமாகாண அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தென்மாகாண அணியை வீழ்த்தியது. வடமாகாண அணி சார்பாக 2 கோல்களை விளாசிய கீதன் சிறந்த வீரராக தெரிவானார். அவர்கள் யாழ்ப்பாணம் குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள். வடமாகாண அணியின் பிரதான பயிற்றுவிப்பாளராக முகுந்தன், உதவி பயிற்றுவிப்பாளராக மயூரன், அணி முகாமையாளராக விஜித்திரன் ஆகியோர் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சமூக வலைத்தளங்களில் அறிமுகம். 16 வயதுக்கு உட்பட்ட 4 மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்த 45 மற்றும் 39 வயதானவர்கள் கைது. அழுத்கம சுற்றுலா தலம் ஒன்றில் 4 பாடசாலை மாணவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக அழுத்கம போலீசார் அறிவித்துள்ளனர். 4 மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலையின் வகுப்பு ஆசிரியர்கள் அதிபரினால் அழுத்கம போலீசில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் 14, 15 மற்றும் 16 வயதுடைய 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். 4 பாடசாலை மாணவர்களும் சந்தேக நபர்களும் சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் மற்றும் ஊடகமாக அறிமுகமாகி இருக்கின்றனர். அண்மை காலமாக பல சந்தர்ப்பங்களில் அழுத்கம வீதியில் இருக்கும் சுற்றுலா விடுதிக்கு மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு குடிபோதையில் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த மாணவர்களின் நடத்தையில் ஏற்பட்டுள்ள வித்தியாசம் தொடர்பில் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் கவனம் செலுத்தி மாணவர்கள் கேட்டபோது இதுபான அனைத்து தகவல்களையும் சொல்லியிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் அழுத்கம பிரதேசத்தில் வைத்து 45 மற்றும் 39 வயதுடைய சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருப்பதுடன் அவர்கள் ஸ்மார்ட்போன்கள் சோதனையிட்ட போதும் மாணவர்கள் தொடர்புபட்ட காணொலி காட்சிகள் காணப்பட்டன. 4 மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்கள் போலீசில் அழைத்திருப்பதுடன் அவர்கள் எல்லாவற்றையும் போலீசாரிடம் அறிவித்துள்ளனர். சில தினங்களில் இந்த மாணவர்கள் பாடசாலை வகுப்புகளுக்கு செல்லாமல் சந்தேக நபர்களுடன் சுற்றித் திரிவது தெரிய வந்துள்ளது. இவர்களில் 3 மாணவர்கள் அழுத்கம போலீஸ் எல்லைக்கு உட்பட்டவர்கள் என்றும் மற்றைய மாணவர்கள் பெண்தோட்டை போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள். போலீஸ் காவலில் இருக்கும் 4 மாணவர்களும் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 10 தேங்காய்கள் பிடுங்கியவர் 1 லட்சம் ரூபாய் பிணையில் விடுதலை. காணிக்குள் புகுந்து 10 தேங்காய்கள் திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபரை 1 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்குமாறு காலை பிரதான நீதிவான் இசுரு நெந்திக்குமார் உத்தரவு வழங்கியிருக்கின்றார். 22 வயதுடைய சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதுடன் வீடொன்றின் உரிமையாளர் வெளியில் சென்றபோது சந்தேக நபர் காணிக்குள் புகுந்த தென்னமரத்தில் ஏறி 10 காய்களை பறித்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் வந்ததும் சந்தேக நபர் 10 தேங்காய்களின் பற்றைக்குள் மறைத்து வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் வீட்டின் உரிமையாளர் போலீசில் புகார் வழங்கினார். இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை போலீசார் அழைத்து சென்று பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 தேங்காய்களை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காதலனை கைது செய்ய வலியுறுத்தி யுவதியின் சடலத்தை நடுவீதியில் வைத்து போராட்டம். காதலனுடன் விடுதிக்கு சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட 22 வயது யுவதியின் உடலை நடுவீதியில் வைத்து உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறக்குவானை போலீசார் நியாயமான விசாரணை நடத்தி சந்தேக நபரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி இறக்குவானை தனியாய வீதியில் இறக்குவானை பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறக்குவானை மாதம்பே பகுதியில் இருக்கும் விடுதிக்கு தனது காதலுடன் சென்றிருந்த யுவதி மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். இறக்குவானை பகுதியில் உள்ள வீட்டில் சமய அனுஷ்டானங்களை மேற்கொண்டு இறுதிக்கிரிகைகள் முன்னெடுத்த பின்னர் குறித்த யுவதியின் உறவுகள் பிற்பகல் போராட்டம் ஆரம்பித்தனர். கிருஷ்ணன் பிரதீபா என்ற யுவதியே விடுதியில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவர் விடுதியில் கொல்லப்பட்டுள்ளதாக உறவுகள் அறிவித்திருப்பதுடன் யுவதியின் மரணத்தில் பலத்த சந்தேகம் இருப்பதாக போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக உடலை நடுரோட்டில் வைத்து போராட்டம் நடத்தினார். இந்த பகுதியில் சிறு குற்றங்கள் கூட சந்தேகப்படியான நபர்கள் பிடித்து விசாரிக்கும் போலீசார் இந்த சம்பவம் குறித்து மௌனம் சாதிப்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த உயிரிழப்பு தொடர்பில் மேலதிக விசாரணை நடத்த வேண்டிய போதிலும் இறக்குவானை போலீசார் சந்தேக நபரின் குற்றங்கள் உண்மை என்று நம்புவதாகவும் அது சந்தேகத்துக்குரியது என்றும் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். இறக்குவானை போலீசார் வந்த தடவியல் அறிக்கைகளின் பிரகாரம் விசாரணை இடம்பெற்று வருவதுடன் காதலிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் தடவியல் விசாரணை முடிவுகள் வரும் வரை சந்தேக நபரை கைது செய்ய முடியாது என்றும் போலீசார் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் உயிலங்குளம் பகுதியில் விபத்து மரணம். பணத்துக்காக நடத்தப்பட்ட திட்டமிட்ட கொலை. மன்னார் உயிலங்குளம் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் பட்டாரக வாகனத்தில் மோதுண்டு உறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த விபத்து திட்டமிட்ட கொலை என்று செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தினைச் சேர்ந்தவரும் உயிலங்குளம் கால்நடை வைத்திய அலுவலகத்தில் கடமை ஆற்றுபவரும் சிவமாலை சிறிதரான். மன்னார் உயிலங்குளத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் கடந்த 1 வருடங்களுக்கு முன்னர் நொச்சிக்குளம் கிராமத்தில் வைத்து வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கொலையைத் தொடர்ந்து உயிலங்குளம் நொச்சிக்குளம் சேர்ந்தவர்களுக்கிடையில் தொடர்ந்தும் வாய்த்தர்க்கம் மோதலும் நடைபெற்று வருகின்றன.
இந்த நிலையில் தற்பொழுது இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த நபர் உயிலங்குளம் மற்றும் நொச்சிக்குளத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலின் போது காயமடைந்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் சிகிச்சை பெற்று வந்தபோது வைத்தியசாலைக்குள் வைத்து அவரது கழுத்தை வெட்டி கொள்ள முயற்சிக்கப்பட்டது. எனினும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தார். அத்துடன் கடந்த வாரம் குறித்த நபரின் சகோதரன் மீதும் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முன்பாக மோட்டார் சைக்கிள் வந்த இனம் தெரியாத நபர்கள் கத்தியினால் குத்தியுள்ளனர். இந்த நிலையில் உயிலங்குளத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகளின் கொலை தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெற்று வருவதோடு கொலை செய்யப்பட்ட இருவரது சகோதரர்கள் உறவுகளால் உயிலங்குளம் போலீஸில் தாக்குதலுக்கு இலக்காகி வந்துள்ளமை தெரிய வருகின்றது. இந்த பின்னணியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் பட்டாரக வாகனத்தை ஓட்டி வந்ததாகவும் அதிலிருந்து தப்பியதாகவும் கூறப்படும் இருவர் சரணடைந்த நிலையில் தற்பொழுது உயிலங்குள போலீஸாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. பழிக்கு பழி என்று குறித்த விபத்து பல லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு இடம்பெற்றுள்ளமை தெரிய வருகின்றது. கடந்த வருடம் நொச்சிக்குளம் கிராமத்தில் வெட்டிக்குழு செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரின் உறவுகள் சிலர் இந்த கொலையுடன் தொடர்புடையதாக நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பழிக்கு பழி வாங்கும் நோக்குடன் தொடர்ந்தும் பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி வருகின்றமை தெரிய வருகின்றது. குறித்த சம்பவத்தை திட்டம் திட்டிய சிலர் மன்னாரில் இருந்து கொண்டு மறைமுகமாக செயல்பட்டு வருகின்றனர். உயிரங்குளம் போலீசாரிடம் சந்தேக நபர்கள் இருவரும் பல்வேறு விடயங்களை போலீசாருக்கு வாக்குமூலமூடாக தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது. தமிழர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் கோத்தபாயவின் வங்கிக் கணக்கில், மத்திய வங்கி கொள்ளையர்கள் உயர் பதவிகளில், நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன். தமிழீழ வைப்பகத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் பணம் ராஜபக்சர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டிருப்பதுடன் உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்காத விதத்தில் இலங்கை மத்திய வங்கியில் பெருந்தொகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் செய்தவர்கள் இன்று உயர் பதவிகளில் இருக்கின்றனர். சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத முடியாத நிலையில் எதற்காக ஊழல் ஒழிப்பு சட்டம் ஒரு விவாதம்? இப்படியான நாடாளுமன்ற காலகத்தை இழுத்தடிக்கும் வேலைகளை செய்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். சர்ச்சைக்குரிய மல்வான மாளிகை அரச சொத்தாம். சர்ச்சைக்குரிய மல்வான மாளிகை தற்பொழுது அரச சொத்து என்றும் அரச சொத்து என்பதை அறியாமல் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் காலத்தில் தீயிட்டு கொளுத்தப்பட்டதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அறிவித்துள்ளார். மல்வான சொத்துக்களை நீதியமைச்சர் கையகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மல்வான சொத்துக்கு எந்த தரப்பும் உரிமை கோரவில்லை என்பதை நாம் செய்தித்தாள் மூலமாக அறிந்தோம். அதை நீதியமைச்சரிடம் கையகப்படுத்துவதற்கு மறுநாள் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தோம். அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. செயல்முறை மெதுவாக முன்னேறி வருகின்றது. நீதி அமைச்சினால் கையகப்படுத்தப்படும் துரதிர்ஷ்டமான காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தியிருக்கின்றனர். அது இப்போது அரசு சொத்து என்பது தெரியாமல் இருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்காவின் மல்வன மாளிகை தொடர்பான கருத்துக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கின்றார். பாம்பு கடித்ததில் இளைஞன் உயிரிழப்பு. முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் பாம்பு தீண்டி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கின்றது. சம்பவத்தில் முள்ளியவளை முறிப்பு பகுதியினைச் சேர்ந்த மகேந்திரன் கஜன் என்ற 27 வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். குறித்த இளைஞனின் உயிரிழப்பானது அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. இலங்கையில் இப்படியும் திருடிச் செல்கின்றார்கள். இலங்கையில் ரயில் பயணங்களின் போது பயணப்பொதிகளை எடுத்துக்கொண்டோ வேறு பயணப்பொதிகளை வைத்து செல்லும் புது வகையான திருட்டு இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக இடம்பெறும் இந்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் பயணிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கை ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் பிரதிச் செயலாளர் சிந்தக ஸ்ரீவர்தன அறிவிக்கின்றார். ரயிலில் பயணிகள் அதிகமுள்ள பெட்டிகளுக்குள் ஏறும் இந்த ஏமாற்று கும்பல்கள் போலியான பைகளை வைத்துவிட்டு உண்மையானவற்றை எடுத்து செல்கின்றனர். பயணிகள் தங்கள் பை தொடர்பில் கவனத்தை இழக்கும் வரை காத்திருந்து பைகளை எடுத்துக்கொண்டு இறங்கிவிடுகின்றார்கள். ரயிலிருந்து இறங்கும் முன் பைகள் மாற்றப்பட்டிருப்பதனை பயணிகள் கண்டுபிடித்து விட்டால் தவறுதலாக பை மாறிவிட்டதாக கூறி சமாளித்துவிட்டு செல்வதாக அறிய முடிகின்றது. பூரணப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தில் நெளிவுகள் சுழிவுகள் கிடையாது பாராளுமன்றத்தில் ரிசார்ட் பதுதீன். முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் தொடர்பில் அகில இலங்கை ஜமத்துல் உலமாவின் பூரண பங்களிப்புடன் ஆலோசனையுடன் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் அடங்கிய ஆவணத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதியின் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த நாடு நாசமடைவதும் அரசியல்வாதிகள் குறிப்பாக ஆட்சி கதிரில் அமர்வதற்காக மக்களை தமது தேவைகளுக்கு ஏற்ப உசுப்பேத்தி இனவாதத்தையும் மதவாதத்தையும் அவர்கள் ஊட்டி அதன் மூலம் நாட்டையும் குட்டிச்சுவராக்கியவர்களுமே காரணமாகும்.
இதனால் இந்த நாடு வங்குரோத்த நிலைக்கு தள்ளப்பட்டு மிகவும் துன்பகரமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட காலத்தின் தீவியாகம் மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக இருப்பதை விட்டு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். தேவையான நேரத்தில் தேவையான ஒன்றை கொண்டு வந்திருந்தாலும் அதனை பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்துவதன் மூலமே நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கம். நன்றி.